வருத்தமான விஷயம் என்னன்னா, அண்ணன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற அந்தஸ்தை இந்த கட்சி அவரிடமிருந்து எடுத்திருக்கிறது. அண்ணனை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவித்து தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு கண்ணில் ஒரு துளி எங்களுக்கு கண்ணீர் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றையிலிருந்து அவர் செல்லக்கூடிய அந்த பாதை என்பது ஒரு வித்தியாசமான பாதை. நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்கே ஆளுநராக நியமித்திருக்கின்றார்கள் என்றால், அதற்கு முற்றும் பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று ஜார்க்கண்டனுடைய ஆளுநராக இங்கே இருந்து செல்லுகின்றார். இதை பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களாம் நேற்றிலிருந்து ஃபோன் பண்ணி, 25 எம்பி வச்சுருக்கோம் எங்களுக்கு மரியாதை இல்லையா, 33 வச்சுருக்கோம் எங்களுக்கு மரியாதை இல்லையா, என்னெடுத்தாலும் எதை பார்த்தாலும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதே என்று. நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தலைவராக கட்சியில் சேர்த்தனா, நீ வந்ததுக்கப்புறம் ரெசிக்னேஷன் வாங்கி வாங்கி வெளியே அனுப்பிட்டுருக்கேன். இலகணேசன் ஐயா வந்து கண்ணீர் துளி, அவர் கண்ணீரில் கண்ணில் தண்ணி வருதுங்க. ரெசிக்னேஷன் கொடுக்கவே மாட்டார். நாங்கள் சொன்னால் நீங்கள் கொடுக்கலன்னா கவர்னர் ஆக முடியாது, நீங்கள் கொடுத்தது ஆகணும். அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு ஒரு கனத்த இதயத்தோடு இலகணேசன் ஐயா கொடுத்தாங்க. எங்கேயும் பெருமையாக சொல்வேன், நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். ஏன் அதை பெருமையாக சொல்ல முடிகிறது என்று சொன்னால், நமக்கு ஒரே சிந்தனை தான். இன்றைக்கு போல் அன்றைக்கு திமுக 25 கோடியை காசோலையின் மூலமாக கூட்டணிகளுக்கு தரவில்லை. தோல்வி அன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். ஆட்சியை இழந்ததோடு மட்டுமல்ல, கடைசியிலே அவர் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்ற தருணங்களும் உண்டு. அப்படிப்பட்ட சூழலிலும் உழைப்பை நிறுத்தாதவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். புதிய சிகரங்களை தொடும் என்பதற்கு காரணமாக இருக்கின்ற அண்ணாமலையினுடைய தலைமை, எத்தகைய தலைமை என்று கேட்டால், சீறி வருகின்ற சிங்கம் அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி எதற்கும் இல்லை. நேற்று கோயம்புத்தூரில் நானும் வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள், ஏ பி முருகானந்த மன்னன்லாம் கோயம்புத்தூரில் நேற்று சாயந்தரம் இருந்தோம். கோவை குண்டுவெடிப்பு 98 பிப்ரவரி 14 நடந்தது. 25 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. அப்போ மேடையில் பேசுவதற்கு முன்பு அந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டர் வந்து மைக் எடுத்தார். மைக் எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக சிபிஆர் அண்ணனை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த குண்டு வெடிப்பு நம்முடைய ஐயா எல்கே அத்வானி ஐயா அவர்களுக்காக அந்த குண்டு திட்டமிட்டு வைக்கப்பட்டிருந்தது. 12 குண்டு. எல்கே அத்வானி ஐயாவுடைய விமானம் 91 தாமதமாக வந்துச்சு. அப்போ சிபிஆர் அண்ணன்லாம் இங்கே மேடையில் இருக்காங்க. அவர் இருக்கக்கூடிய மேடையும் குறிவைக்கப்பட்டிருந்தது. எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, அத்வானி ஐயாவை கூட்டிகிட்டு வரணும், அந்த கன்ஃபியூஷன் நடந்துகிட்டு இருக்காங்க. டைமிங்கு, ஃப்ளைட் லேண்டிங் எல்லாம் அன்னைக்கு அவர் சொன்னார், சிபிஆர் அண்ணன் பிழைத்து கொண்டார் என்று நேற்று மேடையில் சொன்னது. ஏன்னா அவர்களுக்காக வைக்கப்பட்ட குண்டு அது. 58 சாதாரண மக்கள் என்று இருந்திருந்தார்கள். 250 மேற்பட்டவர்கள் கை கால் கண் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருந்தார். அதன் பிறகு சிபிஆர் அண்ணன் ஏர்போர்ட்டில் இருக்காங்க, அத்வானி ஐயா இறங்கிட்டாங்க. காவல்துறை அவர்கள் அத்வானி ஐயாவை வர்றதுக்கு விடல, அங்கேயே கெரோ பண்ணி 144 போட்டு வச்சுருக்காங்க. இவர்கள் சண்டை போட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபிஆர் அவர்கள், எல்கே அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்வையிடுற ஃபோட்டோவை அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அந்த தொண்டர், நானும் அதிலே காயம்பட்டவன், அந்த 58 ஆத்மாக்கள் இன்னும் சமாதானமாகவில்லை, இன்னும் அது சமாதானம் ஆகல. அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒருவராக முக்கியமான பொறுப்பிலே சென்று அமர வைத்து இந்த நாட்டை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு, நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு அந்த ஆத்மா வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சாட்சியாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு போயிருக்காங்க. அண்ணனுக்கு வேறு வேறு பொறுப்பு இருந்திருக்கிறார். 2 நம்முடைய எம்பியாக, மாநிலத்தினுடைய தலைவராக, பல்வேறு யாத்திரைகளை எடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர். பாராளுமன்றத்தில் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, சில கமிட்டியினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக மெம்பராக இருந்தவர். அதன் பின்பு காயர் போர்டு சேர்மன், 450 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண காயர் போர்டு அண்ணன் கையில் எடுத்து 4500 கோடி ரூபாயில் அதை விட்டுட்டு வெளியே வந்தாங்க. ஸோ பல பெருமைக்கு அண்ணன் சொந்தக்காரர் தான். இது ஒன்றும் புதிதும் கிடையாது. கேரளா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரபாரியாக, அதாவது இன்சார்ஜ், ஒரு மாநிலத்தினுடைய இன்சார்ஜாக இருந்தவங்க, எல்லோர்த்தையும் பார்த்தவர் தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அளவில் நம்முடைய தேசிய செயற்குழுல ஒரு உறுப்பினர். எப்பொழுதுமே பிரதமர் அவர் மீது தனி பாசம், வரும்போது தொட்ட தோள்பட்டையை தொட்டு பேசுவார் பிரதமர் அவர்கள். ஆனால் பல பொறுப்புகளை இந்த கட்சியிலே பார்த்திருந்தாலும் கூட, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, அண்ணன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற அந்தஸ்தை இந்த கட்சி அவரிடமிருந்து எடுத்திருக்கிறது.
இத்தனை நாளாக கட்சியின் அடையாளமாக கட்சியினுடைய சாட்சியாக பல பொறுப்பில் இருந்தவர். இன்றைக்கி நம்முடைய அலுவலகத்திற்கு வந்து இந்த புரோட்டோக்கால் விதிமுறை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறையின்படி அவர் வந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் என்கின்ற பதவியை வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் கொடுத்தாங்க. மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அதை நாங்கள் வாங்கிவிட்டு அன்னை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவித்து தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு கண்ணில் ஒரு துளி எங்களுக்கு கண்ணீர் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றையிலிருந்து அவர் செல்லக்கூடிய அந்த பாதை என்பது ஒரு வித்தியாசமான பாதை. ஜார்க்கண்ட் மாநிலம் நமக்கு தெரியும், மிக முக்கியமான ஒரு மாநிலம். பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாவோயிஸ்ட் நக்சலிசம்லேருந்து கோல் ஸ்கேம்லேருந்து முக்கியமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்திற்கு நம்முடைய ராஷ்டிரபதி அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள், நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்கே ஆளுநராக நியமித்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு முற்றும் பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று ஜார்க்கண்டனுடைய ஆளுநராக இங்கே இருந்து செல்லுகின்றார். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தமிழக மக்களுக்கு தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க. ஜெயக்குமார் அண்ணன், வாசன் அண்ணன், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை என்ன சொல்ல வந்தாங்கன்னா, எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை தமிழக மாநிலத்திற்கு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இப்போ 3 கவர்னர்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள். 2 கவர்னர்கள் பொறுப்பில் இருந்தவர்கள் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்காங்க. ஐயா சண்முகநாதன் அவர்கள் பொறுப்பில் இருந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க. சதாசிவம் ஐயா பொறுப்பில் இருந்து இன்றைக்கி ஈரோட்டில் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி 3 ஆளுநர்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலங்கானா புதுச்சேரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக கவர்னராக இருக்கிறாங்க. இலகணேசன் ஐயா மணிப்பூர் கவர்னராக இங்கே இருந்து சென்றாங்க, வெஸ்ட் பெங்கால் இன்சார்ஜ் போட்டாங்க. இன்றைக்கி நாகாலாந்தினுடைய கவர்னராக இருக்கிறாங்க, அதுவும் முக்கியமான ஒரு பார்டர் ஸ்டேட். சிபி ராதாகிருஷ்ணன் இன்னும் 2 நாட்களில் ராஞ்சியில் கவர்னராக பதவியேற்க இருக்கிறாங்க. அதனால் இது எந்த ஒரு மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை நமக்கு. 3 சிட்டிங் கவர்னர்ஸ் இன்றைக்கி தமிழக மக்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கௌரவம் கொடுத்துருக்காங்க. இதை பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களாம் நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி 25 எம்பி வச்சுருக்கோம் எங்களுக்கு மரியாதை இல்லையா, 33 வச்சுருக்கோம் எங்களுக்கு மரியாதை இல்லையா, என்ன எடுத்தாலும் எதை பார்த்தாலும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று. இது 2 காரணம். அந்த கட்சியினுடைய தொண்டனாக 2 காரணத்தை இங்கே சொல்லுவது என்னுடைய கடமை. காரணம், நம்முடைய கட்சியில் எப்பொழுதுமே கட்சிக்காக விசுவாசமாக யார் உழைத்தார்கள், யாருக்கு அந்த தலைமை பண்பு இருக்கிறது, அது எப்படி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு வானதி சீனிவாசன் அவங்க இருக்கிறாங்கன்னா எப்படி கொண்டே அகில இந்திய தலைவியாக உட்கார வைக்கிறது, அது மூலமாக எப்படி பயன்படுத்துவது, அந்த சிந்தனை ஒரு பக்கம் கட்சியில் போயிட்டுருக்கு. அடுத்து இலகணேசன் ஐயாவை, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எப்படி நாட்டு மக்களுக்காக அவர்களை அர்ப்பணித்து அவர்களுடைய ஆளுமையை நாட்டிற்காக பயன்படுத்துவது என்பது 2 சிந்தனையாக போய்கொண்டிருக்கும். இன்று அது மறுபடியும் நம்முடைய பிரதமர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம். 2வதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய கௌரவம் இது. அதனால் சிபிஆர் அண்ணன் எங்கே சென்றாலும் கூட ஆல்ரெடி அவங்க ஸ்பீச் பார்க்கணும். நேற்று ஏர்போர்ட்டில் பேசினாங்க. ஒரு கவர்னர்னால் எப்படி இருக்கணும்னு டிஃபைன் பண்ணாங்க. ஒரு கவர்னர் என்பவர் ஒரு கோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஜட்ஜ் மாதிரி. ஆனால் அரசியல் கட்சியில் நீங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற லாயர் மாதிரி. நீங்கள் உங்கள் கட்சிக்காரருக்காக வாதாடலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நான் கவர்னராக செல்லும் பொழுது நான் ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஓமை, எவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்க பாருங்கள். என்ன எங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன். அதனால் கடினமான பணி தான், இது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஜார்க்கண்டனுடைய ஆளுநர் என்பது சாதாரண பணி இல்லை. பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம். அதில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி ஒரு ஒரு பொறுப்பிலுமே இந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கையை பெற்று அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்று பாரத பிரதமருடைய நம்பிக்கையை பெற்று தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார்களோ ஜார்க்கண்ட் கவர்னராக 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பார். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வயது வெறும் 65 தான். நேற்று சில கவர்னர் பட்டியலை பார்த்தோம். ராஜஸ்தானினுடைய அப்போசிஷன் லீடராக இருந்து அசாமினுடைய கவர்னராக இருப்பவருடைய வயது 81. 4 பேர் 76லிருந்து 80 வயசுக்குள்ள. அதனால் இதுவும் முதல் படிதான், இதுவும் முதல் படிதான். இன்னும் பல பொறுப்புகள் உங்களுக்கு வரும். முதல் படியாக கட்சியிலிருந்து ஆளுநராக செல்றீங்க. தொடர்ந்து இதிலே உங்களுடைய பயணம் இருக்கும் என்றும் ஒரு தொண்டராக நான் விருப்பப்படுகின்றேன்.
அதிலும் பல சாதனைகளை பொறுப்புகளை செய்கிறீங்க. கடைசியாக இரண்டு முக்கியமான நபருடைய ரெசிக்னேஷன் வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கு. ராஜா என்ன சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தலைவராக கட்சியில் சேர்த்தனா, நீ வந்ததுக்கப்புறம் ரெசிக்னேஷன் வாங்கி வாங்கி வெளியே அனுப்பிட்டுருக்கேன். நான் சொன்னேன், ஆமாங்க அண்ணா, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். இலகணேசன் ஐயா வந்து கண்ணீர் துளி, அவர் கண்ணீரில் கண்ணில் தண்ணி வருதுங்க. ரெசிக்னேஷன் கொடுக்கவே மாட்டார். நாங்கள் சொன்னால் நீங்கள் கொடுக்கலன்னா கவர்னர் ஆக முடியாது, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு ஒரு கனத்த இதயத்தோடு இலகணேசன் ஐயா கொடுத்தாங்க. இன்றைக்கி சிபிஆர் அண்ணன் வந்து சேரில் உட்கார சொன்னால் உட்கார மாட்டார். நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் உட்காருங்க, அதுக்கப்புறம் நான் உட்காரணும் சொன்னார். தலைவரே, என் பேச்சு இது வரைக்கும் நீ கேட்டதில்லை, இன்றைக்கினாச்சும் கேளார். அண்ணா உங்கள் பேச்சை எப்பொழுதுமே, உங்கள் பேச்சை எப்பொழுதுமே கேட்டிருக்கின்றோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி, எங்கே சென்றாலும் கூட எங்களுக்கு தெரியும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக சார்பாக நீங்கள் செயலாற்றப் போவது இல்லை என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். அதனால் எங்கே சென்றாலும் கூட மக்களுக்காக மக்களுடைய குரலாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களை வளர்த்தெடுத்து உங்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைத்த கட்சி எப்பொழுதும் உங்களுடைய சாட்சியாக தமிழகத்தில் எங்களுடைய அரசியல் பணியை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கிஜே.